இந்த லெசனில் பவர் கிளிப் கமாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிருக்க ஷேப்லையும் ரெண்டாவது டெக்ஸ்ட்லையும் யூஸ் பண்ணுற பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஷேப் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம் ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம் கிரியேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ரவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க ரவுண்ட் நமக்கு ப்ரபோஸ்னட்டாக வரணும்னா கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ரவுண்ட் வந்து ப்ரொப்போஸ் வரும் இதுக்கப்புறம் இந்த ரவுண்டையும் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ராயிடும் அடுத்து இந்த ரவுண்டை டூப்ளிகேட் எடுக்க கீபோர்டில் ப்ளஸ் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த ரெட்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கிங்க அதில் வித்தோட வேல்யூவும் நம்ம காப்பி பண்ணிக்குவோம் இந்த ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த வித்தோட வேல்யூவில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணோம்னா ப்ரொபோஸ் உங்களுக்கு ரெக்டாங்கிளோட அளவுக்கே இந்த ரவுண்டு உங்களுக்கு மாறிடும் இது ஏன் உங்களுக்கு ப்ரொபோஸ் மாறுச்சுன்னா மாறிச்சுன்னா இந்த லாக் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம் இதை ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா வித் வாய்ஸாவோ ஹைட் வாய்ஸாவோ நம்ம இண்டிவிஜுவலாக மாத்திக்கிறக்க முடியும் ப்ரொபோஸ் வேணும்னா நம்ம இதை லாக் பண்ணி ஆன் பண்ணிக்கணும் இந்த ரவுண்டை ரெக்டாங்கிளுக்கு சென்டர் பண்றோம் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணிட்டு சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டர் ஆயிரும் இந்த ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே மூவ் பண்ணிகிட்டே வரும் கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிங்க இப்போ இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்ப்போம் ஜூம் பண்ணுறதுக்காக எஃப் டூ கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும் ரவுண்டை அப்படியே மேலே நிறுத்தி வச்சுக்குவோம் ஒரே அளவு நமக்கு விஷுவல் கிடைக்கிற அளவுக்கு நிறுத்தி வச்சுக்குவோம் இந்த அளவு நமக்கு கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் ஜூம் அவுட் பண்ணுறதுக்காக கீபோர்டில் எஃப் த்ரீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும் ரவுண்டை செலக்ட் பண்ணுறீங்க ஸ்விஃப்ட் கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெட்டாங்கிலையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு வெல்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு தனித்தனி ஆப்ஜெக்ட்டும் ஒன்றா உங்களுக்கு வெல்ட் ஆயிடும் அதுக்கடுத்து மேலே ரவுண்டையும் ஷிஃப்ட் கீ செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வெல்ட் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கான்டூல் யூஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ண போகிறோம் கான்டூர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸ்டெப்ஸ் எவ்வளோ வேணும் ஒன் ஸ்டெப் த்ரீ எம்எம் கொடுத்துருக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் இதை பிரேக் பண்ணமுல்லிங்களா அதுக்கு கண்ட்ரோல் கே உங்களுக்கு பிரேக் ஆயிடும் திரும்ப கான்டூர் டூல் எடுத்துக்கோங்க த்ரீ ஸ்டெப் கொடுத்துருங்க அளவு வந்து எவ்வளவு குடுத்துல ஜீரோ பாயிண்ட் இந்தோட உங்களுக்கு தெரியறதுக்காக கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுங்க இதை பிரேக் பண்றதுக்காக அரேஞ்ச் மன பிரேக் கான்டூர் குரூப் எப்பாட் கிளிக் பண்றீங்க இப்போ இது செலக்ட் பண்ணி பாருங்க ஒரே குரூப்பா இருக்கு அன் குரூப் பண்ணி விட்டுருவோம் இந்த கடைசி ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்குவோம் அதுக்கு மேல இருக்கிற ஆப்ஜெக்ட் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு கம்பைன் கிளிக் பண்றீங்க ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்னா உங்களுக்கு மாறிடும் அதுக்கு மிடில் இருக்கிற ஆப்ஜெக்ட நம்ம டெலிட் பண்ணி விட்டுருவோம் இப்போ இதுக்கு ஒயிட் ஃபில் பண்றோம் அவுட்லைன் என் பண்றோம் பின்னால் இருக்கிற ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு டீப் எல்லாம் நம்ம கொடுத்துறோம் ஃபைல் மெனுல இம்போர்ட் இமேஜ் நம்ம சூஸ் பண்ணிட்டு இம்போர்ட் பண்றோம் இமேஜ் பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ ஜூன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஜெக்ட் அவுட்லைன் ஆப்ஜெக்ட் இங்கே தான் நம்ம இமேஜை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம் இன்னும் அதுக்கு என்ன பண்ணோம்னா இமேஜை ரைட் கிளிக்கில் அப்படியே ஹோல் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வரீங்க எந்த ஆப்ஜெக்ட் விட்ட நமக்கு வேணும் இந்த ஆப்ஜெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ் பாயிண்ட் உங்களுக்கு மாறிடும் மவுஸை ரிலீஸ் பண்ணிங்கன்னா மெனு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் நம்ம பவர் கிளிப் இன்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிடும் அதுக்கப்புறம் பவர் கிளிப் எடிட் பண்ணுறதுக்காக கீபோர்டில் கண்ட்ரோல்கே ஹோல் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேலே கிளிக் பண்ணுறீங்க நம்ம மேலே நிறுத்தி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணுறக்கு அதே போல் கண்ட்ரோல்கையே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒன் கிளிக் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஆயிரும் இதுக்கப்புறம் எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அவுட்லைன் ரன் பண்ணி விட்ருவோம் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு அடுத்து டெக்ஸ்ட்டை பார்க்க போகிறோம் டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணிங்கன்னா கர்சரை உங்களுக்கு அங்கே பிளிங்க் ஆகிட்ருக்கோம் அங்கே பவர் கிளிப்புன்னு டைப் பண்ணிக்குவோம் டைப் பண்ணியாச்சு செலெக்ஷன் டூல் மாற்றிக்குவோம் ஏரியல் நம்ம ஃபாண்ட் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஏரியல் பிளாக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு பெருசு பண்ணலாம் இந்த காரனை கிளிக் பண்ணி ஹோல் பண்ணி ட்ராக் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெருசு பண்ணி வச்சுக்கிறோம் சேம் அதே போலதான் இமேஜ் மெனில் இம்போர்ட் பண்றோம் இமேஜ் உள்ள கொண்டு வரோம் இப்போ இமேஜ் நம்ம உள்ள பிளேஸ் பண்ணியாச்சு எஃபெக்ட் மெனு பவர் கிளிப் பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் கிளிக் பண்றீங்க ஏரோ பாயிண்ட் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வேணால் நம்ம கிளிக் பண்ணிடுவோம் இமேஜ் வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே நமக்கு பிளேஸ் ஆயிடுச்சு அதை எடிட் பண்ணுறக்காக கண்ட்ரோல்குள்ளேயே ஹோல் பண்ணிட்டு ஒன் க்ளிக் பண்ணுறீங்க உள்ள போயிரு நமக்கு தேவையான ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்குவோம் பவர் கிளிப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும்